நாம் இன்னைக்கு பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸ் பார்க்க போகிறோம் எவ்ரி பிளான்ட் ஹாஸ் ஏ ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ரெண்டு சிஸ்டம் இருக்குது அது வந்து ரூட் சிஸ்டம் ஒன்று ஷூட் சிஸ்டம் ஒன்று ரூட் சிஸ்டம் பாருங்கள் அந்த எல்லோ லெட்டர் அண்டர்லைன் வேர்டு பாருங்கள் ஹைலைட் ஆனது ஆர்ஓஓடி ரூட் சிஸ்டம் எஸ்ஒய்எஸ் ரூட் சிஸ்டம் அதை படிக்கிறேன் ஃபஸ்ட்டு த பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் க்ரோஸ் அண்டர் த க்ரௌண்ட் இஸ் கால்ட் ரூட் சிஸ்டம் அண்டர் த கிரவுண்ட் பாருங்கள் யுஎன்டிஇஆர் அண்டர் த கிரவுண்ட் ஜிஆர்ஓயூஎன்டி அண்டர் த கிரவுண்டுன்னா பூமிக்கு அடியில் அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஸோ ரூட் சிஸ்டம்ங்கிறது வந்து கண்ணால் பார்க்க முடியாத பார்ட் ஆஃப் எ பிளான்ட் இட் இஸ் ப்ரௌனின் கலர் அது கடையில் தான் வளரும் ஓகே சில்ட்ரன் இந்த பிக்சரில் பாருங்கள் இதுதான் ரூட் சிஸ்டம் இது தான் பிளான்ட்டை கரெக்டாக பூமியில் நல்லா ஹோல்டு பண்ணி நிறுத்தி வைக்குது விழாமல் பார்த்துக்குது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஷூட் சிஸ்டம் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் தேட் க்ரோஸ் எபவ் த கிரவுண்ட் இஸ் கால்ட் த ஷூட் சிஸ்டம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம் லீஃப் ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட் நான் அந்த ஹைலைட் பண்ணுற வேர்டை நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுறேன் ஸ்பெல்லிங்கு ஏபிஓவிஇ எபவ் ஜிஆர்ஓயூஎன்டி கிரவுண்ட் எபவ் த கிரௌண்ட்னாக்கா நம்ம கண்ணால் பார்க்க முடியும் ம கிரவுண்டுக்கு மேலே வளர பார்ட் ஆஃப் எ பிளான்ட் அதுக்கு தான் ஷூட் சிஸ்டம்னு சொல்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிஓ என்எஸ்ஐஎஸ் டிஎஸ் கன்சிஸ்ட்னா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷூட் சிஸ்டத்தில் ஸ்டெம் எஸ்டிஇஎம் ஸ்டெம் இருக்குது எல்இஏஎஃப் லீஃப் இலை இருக்குது ஃப்ளவர் எஃப்எல்ஓ டபிள்யூஇஆஆர் ஃப்ளவர் இருக்குது அண்ட் ஃப்ரூட் F-R-U-I-T stem, leaf, flower, Fruit ஃப்ரூட் ஸோ ஷூட் சிஸ்டங்கிறது மெயின் சிஸ்டம் அது பூமிக்கு மேலே இருக்கும் அதில் தான் ஸ்டெம்மு flower, ஃப்ளவரு ஃப்ரூட்டு பர்டு எல்லாம் நாம் பார்ப்போம் ஒரு plant பிக்சர் picture இப்படி தான் இருக்குது green பார்ட் ஆஃப் த plant வந்து ஷூட் சிஸ்டம் பத்திங்கள் இதுதான் shoot ஷூட் சிஸ்டம் நெக்ஸ்ட்டு ரூட் root system சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ரொம்ப மெயின் சிஸ்டம் ஆஃப் த பிளான்ட் மெயின் வேலை வந்து இட் ஃபிக்ஸஸ் த பிளான்ட் இந்த தாயில் எஃப்ஐஎக்ஸ் இஎஸ் ஃபிக்ஸஸ்னால் நல்ல பலமாக விழாம பிடிச்சிக்கிறது மெயின் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சாயில் நமக்கு தண்ணி தாகம் அடிக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி பிளான்ட்டுக்கு தண்ணி இந்த ரூட்டு தான் பூமியிலிருந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்து பிளான்ட்டுக்கு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது கைண்ட்ஸ் ஆஃப் ரூட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூட்டு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் நம்ம லீஃப் ஆஃப் த பிளான்ட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுறேன் க்ரோஸ் ஃப்ரம் த ஸ்டெம் மோஸ்ட் ஆர் கிரீன்இன் கலர் மேக்ஸ் ஃபுட் ஃபார் த பிளான்ட் குரோவ்ஸ் பாருங்கள் ஜிஆர்ஓடபிள்யூஎஸ் குரோவ்ஸ்னால் மெயின் லீஃப் எங்கேருந்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்சஸில் இருந்தும் மெயின் பார்ட் ஆஃப் த ஸ்டெம்மில் இருந்து தான் வரும் மோஸ்ட்லி க்ரீ லீஃப் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கும் அது என்ன பண்ணுது தெரியுமா அதோடய மெயின் வேலை என்ன தெரியுமா நம்ம வீட்டில் எப்படி கிச்சனில் அம்மா நமக்கு ஃபுட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி ஹோல் பிளான்க்கு வேணுங்கிற ஃபுட்டு அந்த லீஃபில் தான் தயார் பண்ணுறது தட் இஸ் ஃபுட்டுன்னா இட்லி தோசை சப்பாத்தி கிடையாது அதோட ஃபுட்டு வந்து ஸ்டார்ச்னு ஒரு ஃபுட் இருக்குது அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த லீஃபில் தான் லீஃப் வந்து வெரைட்டி கலர்ஸில் இருக்குது வெரைட்டி ஷேப்ஸில் இருக்குது பாருங்கள் நம்ம இந்த பார்க்குறோம்ல பிக்சரில் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் வந்து ஃப்ளவர் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அட்ராக்டிவ் கலர்ஃபுல் க்ரோஸ் ஃப்ரம் ஏ பட் ஹாஸ் ஏ ஸ்பெசிஃபிக் ஸ்மெல் அட்ராக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கலர்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி ஸ்மெல்லையும் நம்ம ஃப்ளவர்ஸை பார்க்க முடியும் ஓகே பாருங்கள் அட்ராக்டிவ் ஸ்மெல்லிங் ஏடிடி ஆர்சிடிஐவிஇ அட்ராக்டிவ்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுற அவ்வளோ நம்மளை ஈர்க்கிற மாதிரி கலர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஃபுல்லாக வேற வரையா வேற வேறையான கலர்ஸில் க்ரோஸ் ஃப்ரம் ஏ பர்டு பி யூடி பர்டுனா மொட்டு ஒரு சின்ன மொட்டு தான் வளர்ந்து வளர்ந்து அதுலேருந்து அதுதான் பெருசாக ஃப்ளவராக வருது தேர்ட் பாயிண்ட் பாருங்க ஹாஸ் எ ஸ்பெசிஃபிக் ஸ்மெல் எஸ்பிஇசிஐஎஃப்ஐசி ஸ்பெசிஃபிக்னால் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்மெல் இருக்குது வாசனை இருக்குது இப்போ ரோஜா பூவோட வாசனை வேறு அதே மாதிரி மல்லிகைப்பூவோட வாசனை வேறு இல்லையா அந்த மாதிரி ஓகே ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள் இட் அட்ராக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஐஎன்எஸ்இசிடிஎஸ் இன்செக்ட்ஸ்னால் குட்டி குட்டி பூச்சிங்க அந்த இன்செக்ட்ஸ் ஃப்ள அதாவது பட்டாம்பூச்சி இந்த தேன் வண்டு அந்த மாதிரி எறும்புகை இது எல்லாமே இந்த ஃப்ளவர்ஸை அட்ராக்ட் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது ஃப்ரூட்ஸு வகை வகையான கலரில் வித்தியாசமான டேஸ்டில் ஷேப்ஸில் நம்ம பார்க்குறோம் ஓகே ஃப்ரூட்ஸை ரீட் பண்ணுறேன் கேளுங்க டிஇவிஇல்ஓபிஎஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் த ஃப்ளவர் சம் ஹாவ் சீட்ஸ் S -E -E -D -S, S-E-E-D-S, எஸ்இடிஎஸ் சீட்ஸ்னால் விதைகள் மோஸ்ட் plants grow ஃப்ரம் சீட்ஸ் ஃப்ரூட்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ரூட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் ஃப்ளவர்லேருந்து வருது அந்த ஃப்ளவர் வந்து பெருசாயி தான் நமக்கு ஃப்ரூட்ஸ் வருது அந்த ஃப்ரூட்ஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி seeds இருக்கும் விதைகள் இருக்கும் அநேகமாக எல்லா பிளான்ட்ஸுமே அந்த விதையிலிருந்து தான் வருது ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெம் மெயின் பார்ட் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் அதுங்கிறது ஸ்டெம் தான் ரொம்ப முக்கியமானது ஷூட் சிஸ்டத்தோடது எதுன்னு கேட்டால் ஸ்டெம் தான் அதோட மெயின் பர்பஸ் என்ன இட் கேவ் சப்போர்ட் எஸ்யூபிபிஓர்டி சப்போர்ட் ஏன்னா இந்த பிளான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு இந்த ஸ்டெம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் எல்லாமே லீஃபு ஃப்ளவரு எல்லாமே இந்த ஸ்டெம்மில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மெயின் பார்ட் ஆஃப் த ஷூட் சிஸ்டம்ங்கிறது வந்து ஸ்டெம்மு